குட்டி கவிதைகள். உன் ஏழ்மையை நண்பரிடம் சொல், உதவி செய்வான். உறவினரிடம் சொல்லாதே, ஊரறிய செய்வான். தொழிலாளிடம் சொல், தோள் கொடுப்பான். முதலாளிடம் சொல்லாதே, அடிமைப்படுத்தி விடுவான். வரவு ஜெட் வேகத்திலும் செலவு சைக்கிள் வேகத்திலும் இருந்தால்தான் வாழ்க்கை ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கும். சவப்பெட்டியின் விலை சற்றே சரிந்திருக்கிறது என்பதற்காக ஒருவன் சாக முடியுமா? கோடீஸ்வரன் கோவணம் கட்டினாலும் பார்க்குறவன் பேகிஸ்னு தான் சொல்லுவான். இதுவரை கனவுகள், இனியது நினைவுகள், என்ன ஆசை இதுவல்லவோ? டெய்லர் காலசைவினால் அவன் வாழ்க்கை சுழல்கிறது. பார்வை வெயில் பட்ட ஐஸ்கிரீமாய் உன் பார்வை பட்ட நான். சப்ஸ்டியூஷன். நினைவாற்றலுக்கு சப்ஸ்டியூஷன் பேனாவும் நோட்டுகளும். நெஞ்சத்தின் வண்ணங்களுக்கு சப்ஸ்டியூஷன் கேமரா. வாய்ப்பாட்டிற்கு சப்ஸ்டியூஷன் கால்குலேட்டர். நடக்கும் என் கால்களுக்கு சப்ஸ்டியூஷன் ஸ்கூட்டரும் கார்களும். மூளைக்கு சப்ஸ்டியூஷன் கம்ப்யூட்டர்கள். சப்ஸ்டியூஷனில் ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கை. இறைவா, எனக்கும் சப்ஸ்டியூஷன் போட்டு விடாதே. தடைகள். குருணைக்கு ஏங்கும் குருவிக்கு அருகில் இருக்கும் கோழி. உயிர் கேட்கும் மின்சாரத்துக்கு காலில் உள்ள செருப்பு. ஏசி ரூமின் காற்றுக்கு கண்ணாடி கதவு. கும்மிருட்டு கல்வனுக்கு பௌர்ணமி நிலவு. இணைய விரும்பும் இரு நல்ல உள்ளங்களுக்கு இருபுறத்து பெற்றோர்கள். அழகு. மனிதரை தவிர மற்ற உயிர்களில் ஆணினம்தான் அழகு. தோகை கொண்ட ஆண்மையில், தந்தம் கொண்ட களிர், கொம்பு கொண்ட மான்கள். ஆனால் பெண்ணை மட்டும் ஏன் படைத்தான் இறைவன்? ஆணினும் அழகாக, அவளை எண்ணினும் அழகாக.